வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் முக்கிய தகவல், இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் அந்த தொகை எப்போது வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுவது தொடர்பான அறிவிப்பே இன்று நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து நமக்கு 10 நாட்கள் ஆயிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அது குறித்து எந்த ஒரு தகவலுமே வெளியாகவில்லை. அது குறித்து சற்று முன் வெளியான தகவல்படி, அதாவது நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்த போதும் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் எப்போது கிடைக்கும் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். பட்ஜெட் தாக்கலின் போது இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்பையும் நமக்கு வெளிவரவில்லை. அதைத் தொடர்ந்து இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னு பார்த்தீங்கன்னா தொடங்கி நடைபெற்றது. அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலுமே இந்த ஒரு குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் எப்போது வழங்கப்படும் என்று அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்து அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அன்று வெளியாகவும் சொல்லியிருந்தாங்க, ஆனால் இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு அது வெளியாகவில்லை. அது குறித்து பார்த்தீங்கன்னா இன்று மீண்டும் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களிடையே கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது மீண்டுமே பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் குடும்ப அட்டை தகுதியான குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே இந்த ஒரு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எல்லா பேருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறியீடுக்கு இல்லை ரேஷன் கார்டு இந்த குறியீடு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் கிடையாது. தகுதி வாய்ந்த குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே இந்த ஒரு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு வெளிவந்துள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.